இன்றைக்கி சிம்புவோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்துதல படத்தில் நடிச்ச எட்டு தலைகள் யாரு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து இப்ப வெளியாயிருக்கு ஸோ அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் டிரெக்டர் கிருஷ்ணா இயக்கத்துல நடிகர் சிம்பு அவர்கள் தலை படத்தில் ரொம்ப வெறித்தனமாக நடிச்சிருக்காங்க இந்த படம் மார்ச் முப்பதாம் தேதி உலகம் முழுவதும் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஆல்ரெடி பத்து தள படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலான நம்ம சத்தம் அப்படிங்கிற பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு வந்து பெற்றிருந்தது இப்ப பத்து படத்தோட செகண்ட் சிங்கிள் பாடலான நினைவிருக்க அப்படிங்கிற பாடல் வெளியாகி இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது இந்த சூழ்நில பத்து தலை படத்துல நடிச்ச எட்டு தலைகள் யாரு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வெளியா இருக்கு பத்து தலை தலை வந்து நடிகர் சிம்பவருள் தான் குமரி கண்டத்துல ஏ ஜி ராவனோட கதாபாத்திரத்துல மண்ணை ஆளும் மணல் மாஃபியா கூட்டத்தோட தலைவரா வந்து நடிகர் சிம்பவருள் வந்து நடிச்சிருக்காங்க அவரை தொடர்ந்து கௌதம் கார்த்தி வந்து ஒரு முக்கியமான வேடத்துல வந்து நடிச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து டி அருணாச்சலம் இந்த படத்துல வந்து மணல் மாஃபியா கூட்டத்துல ஒருவரா வந்து நடிச்சிருக்காங்க ஆல்ரெடி இவர் வந்து அசுரன் படத்துல தனுசோட மகனா வந்து நடிச்சிருந்தாங்க வந்து கலையரசன் வந்து பத்து தலைகள்ல வந்து ஒரு தலையா வந்து நடிச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து குக்கு வித் கோமாளி சந்தோஷ் மனுஷிய புத்திரன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தை வந்து நடிச்சிருக்காங்க இவங்களும் பத்து தலை படத்துல தலைகளா வந்து சொல்லப்படுது அதை தொடர்ந்து மணல் மாஃபியாவுக்கு எதிராக வந்து ஒரு போராடும் அரசு அதிகாரியா வந்து நடிகை பிரியா பவன் சங்கர் வந்து நடிச்சிருக்காங்க இவங்க வந்து அறம் படத்துல எப்படி நயன்தாரா வந்து ஒரு வலிமையான ரோல்ல நடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி பத்து தல படத்துல பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு வலிமையான ரோல்ல வந்து நடிச்சிருக்காங்க இவங்களையும் பத்து படத்தோட தலைகளா வந்து சொல்லப்படுது அதை தொடர்ந்து இயக்குனரும் நடிகருமான கௌதம் வாசுதேவன் மன் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருக்காங்க இவரை நம்ம எல்லாருமே டீசென்டான கெட்டப்ல தான் இது வரைக்கும் பார்த்திருப்போம் ஆனா பத்து தல படத்துல வெள்ளை வெட்டி சட்டையில எல்லா செய்யக்கூடிய ஒரு அரசியல் அரசியல்வாதியா வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துல ரசிகர்கள் எல்லாருமே கண்டிப்பா கௌதம் மேன வந்து ஒரு வித்தியாசமான ரோல்ல வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பத்துல படத்துல இடம்பெற்றிருக்க எட்டு தலைகளை வந்து இப்ப நம்ம பார்த்திருக்கோம் சோ இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா டிராவல் ஆயிட்டு இருக்கு சோ மீண்டும் ஒரு சிம் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி